ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் பிரியாணி அண்ட் தயிர் பச்சடி செய்ய போகிறேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக பாலக் பிரியாணிக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய், புதினா வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அண்ட் பாலக் இருக்குது, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு வச்சுருக்கேன், அரிசி ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கீரையை நல்லா கழுவிக்கணும். கழுவின அலசிட்ட பிறகு இங்கே சுடுதண்ணி வச்சுருக்கேன், உப்பு போட்டு நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ இதில் இந்த கீரையை எடுத்து போட்டு ஒரு 1 மினிட்டுக்கு இருக்க மாதிரி வச்சு அலசி எடுத்துக்கணும். இப்போ கீரையை உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசி வச்சிட்டேன். தண்ணி ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்குது. இது கூடவே நம்ம இந்த பச்சை மிளகாயையும் போட்டுடுவோம். வெங்காயம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். நல்லா 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. இது இன்னும் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். அப்புறம் இங்கே வச்சுருக்க புதினாவை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே அலசி வச்சுருக்க புதினா கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டு இப்போ
கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு. இதில் இந்த அளவுக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கிறதுனால மிளகாய்த்தூள் கம்மியாக தான் போடுறேன். இதுவும் வதங்கட்டும். இது கூடவே நம்ம இப்போ உப்பும் சேர்த்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் போட்டு இதை நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி தண்ணி ட்ரெயின் ஆகிட்ருக்கு இல்லையா, இந்த கீரை இங்கே தண்ணி ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட போகிறோம். பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிடணும். இப்போ அரைக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த கீரையை அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அரிசி கழுவி போடும்போது அந்த தண்ணி அதில் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த பாலக் பிரியாணியில் நம்ம பன்னீரும் சேர்த்து செய்யலாம். பட் இன்றைக்கி என்கிட்ட பன்னீர் இல்லை, அதனால் நான் வெறும் கீரையை மட்டுமே வச்சு செய்கிறேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு, ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இப்படியே கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அரிசியை போட்டு குக்கரில் தான் போட்டு வச்சிடலாம். இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிற பிரியாணி என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இந்த பாலக் பிரியாணியும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் இது, எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் இது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தயிர் பச்சடி செய்யலான்ட்ருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் எல்லோரும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. கீரையை வந்து நம்ம குழம்பாக செய்வோம், கூட்டு வைப்போம், சூப் மாதிரி செஞ்சு குடிப்போம். பட் இந்த மாதிரி பிரியாணி டைப்பில் செஞ்சு சாப்பிட்றதும் ரொம்ப ருசியாக இருக்கும். கீரை சிலர், கீரையே பிடிக்காத சிலர் கூட இந்த பாலக் பிரியாணியை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த கீரை இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் கர்ட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், நல்லாயிருக்கும். அரிசியும் கழுவி தண்ணி ஊற்றி வச்சிட்ருக்கேன். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் இது. 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பட் ஆல்ரெடி நான் கீரைக்கு 1/2 டம்ளர் யூஸ் பண்ணிட்டதுனால 2 ஊற்றிருக்கேன். இப்போ நான் இந்த கிரேவி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ அரிசியும் கீரையோட கிரேவியும் கலந்து வச்சுருக்கேன். இது 2 விசில் விட்டுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு நடுவில் நான் தயிர் பச்சடி செஞ்சிடுறேன். தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதில் 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கேரட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். தென் புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் இருக்குது. குக்கும்பர்னா குக்கும்பரும் போடலாம், தக்காளியும் சிலர் போடுவாங்க. பட் எனக்கு தக்காளி அந்தளவுக்கு பச்சடியில் போட்டு சாப்பிட்றதுல விருப்பம் இல்லை. இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பிரியாணி கைண்ட் ஆஃப் வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி பாலக் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்குமே இது ஒரு எப்பயுமே இருக்க வேண்டிய ஒரு சைட் டிஷ். ஏன்னா அதில் இருக்க அந்த ஸ்பைசினஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக உப்பு கலந்துக்கலாம். அங்கே பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. 2 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஸ்டீம் ஆறின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டீம் ஆறிடுச்சு, நல்லா வெந்திருக்கு.
ஹாட் பாக்ஸில் கொட்டிக்கிறேன். நல்லா இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சேன்னா நல்லாயிருக்கும். இது மேலே கொஞ்சோண்டு நெய்யில் முந்திரி வறுத்து போட்டால் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை சும்மா ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு இந்த முந்திரியை போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட பாலக் பிரியாணியும் தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இதை சாப்பிட போகிறோம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் த வீடியோ. இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி. அண்ட் இது கூட நம்ம எது வேணாலும் சைட் டிஷ்ஷாக வைக்கலாம், எக் கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் இது. ரொம்ப டேஸ்டியானது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இஃப் யூ லைக் மை வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னும் நிறைய நல்ல நல்ல டிஷ்ஷஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் நான் ஃப்யூச்சரில் போட பிளான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.